வெல்கம் டு தமிழ் சினிவுட். புஷ்பா திரைப்படத்துடைய மூன்றாவது சிங்கிள் அப்டேட்டை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே புஷ்பா திரைப்படத்திலிருந்து இரண்டு சிங்கிள் மற்றும் டீசர் ரிலீஸ் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரிருக்கு. புஷ்பா திரைப்படம் சுகுமார் இயக்கத்தில் அல்லு, அர்ஜுன், ராஷ்மிகா, மந்தனா, பகத், ஃபாசில் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. டிஎஸ்பி இந்த படத்துக்கு இசை அமைக்கிறாங்க. இந்த படம் நேரடியாக தியேட்டரில் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துடைய மூன்றாவது சிங்கிள் அப்டேட்டை இன்றைக்கி படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அக்டோபர் 28 காலையில் 7 இந்த திரைப்படத்துடைய மூன்றாவது சிங்கிள் சாமி சாமி ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. இதே போல் RRR திரைப்படத்துடைய டீசர் அப்டேட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. RRR திரைப்படம் ராஜமௌலி இயக்கத்தில் ராம்சரண், NTR, ஆலியா பட், அஜய் தேவ்கன் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. பேனிந்தியா மூவியை இந்த திரைப்படம் June 7, 2022 நேரடியாக ரிலீஸ் ஆக போது. இந்த வேளையில் இந்த படத்துடைய டீசர் அப்டேட்டை படக்குழு இன்னைக்குள்ளே அறிவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும், தீபாவளி ஸ்பெஷலாக இந்த படத்துடைய டீசரை படக்குழு வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. தீப் பிரகாஷ் நடிப்பில் ரொம்ப நாளாக கிடப்பில் கிடக்கக்கூடிய ஜெயில் திரைப்படத்துடைய டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்பு சொல்லியிருக்காங்க. வசந்த் பாலா இயக்கத்தில் ஜி பிரகாத், அபர்ணா, ராதிகா, யோகி, பாபு, ரோபோ சங்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய டீசர் நாளைக்கு 5 தனுஷ் அவர்கள் வெளியிட போகிறதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. ஸோ இந்த திரைப்படம் டிசம்பர் அப்படி இல்லைன்னா நவம்பர் மாதம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டானாக்காரன் திரைப்படத்துடைய சென்சார் மற்றும் ரிலீஸ் அப்டேட் ரிலீஸ் ஆகிருக்கு. டானாக்காரன் திரைப்படம் தமிழ் இயக்கத்தில் விக்ரம் பிரபு, அஞ்சலி நாயர், லால், MS பாஸ்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகி இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருந்துச்சு. இந்த வேளையில் இந்த திரைப்படத்துக்கு சென்சாரில் US சான்று கொடுத்துருக்கிறதாகவும், 2:32 இந்த படத்துடைய லென்த் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாட்ஸ்டார் இந்த படத்தை மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்கிறதாகவும், கூடிய சீக்கிரமாக ஹாட்ஸ்டார் இந்த படத்துடைய ரிலீஸ் அப்டேட்டை வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ரஜினிகாந்த் அவர்களுடைய அன்னாத்த திரைப்படம் நவம்பர் 4 நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அன்னாத்த திரைப்படம் சிறுத்தை சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த், நயன்தாரா, குஷ்பு, மீனா, கீர்த்தி, சுரேஷ், சூரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய புக்கிங் கூட ஒரு சில தியேட்டரில் தற்போதே வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த வேளையில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி 21 பிறகு நேரடியாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் மிகப்பெரிய பொருட்களோட தயாரித்தாலும், இந்த படத்துடைய ஓடிடி உரிமத்தை சன் பிக்சர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வித்துட்டதாக சொல்லியிருக்காங்க. இதனால் அன்னாத்த திரைப்படம் நவம்பர் 4 நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நவம்பர் 25 அப்படி இல்லைன்னா நவம்பர் 30 நேரடியாக நெட்ஃப்ளிக்ஸில் நெட்ஃப்ளிக்ஸ் வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா இன்றைக்கி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. தளபதி அவர்கள் தற்போது பிசி திரைப்படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. டிசம்பருக்குள்ளே பிசி திரைப்படத்துடைய ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் தளபதி 66 திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு விஜய். தளபதி 66 திரைப்படம் வம்சி இயக்கத்தில் தில்ராஜ் படத்தை தயாரிக்கிறாங்க. தளபதி விஜய் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவியை இந்த படம் உருவாக்க போது. நேற்று இந்த படத்துடைய இயக்குனர் வம்சி அவர்கள் அவருடைய முந்தைய திரைப்படமான மகரிஷி திரைப்படத்துக்கு சிறந்த இயக்குனர் நேஷனல் அவார்டு வாங்கினார். அதன் பிறகு தளபதி 66 குறித்து கேட்கும்போது, தளபதி 66 திரைப்படம் ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள ஒரு படமாக இருக்குமா, கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களம் கொண்ட ஒரு படமாக இருக்க போது அப்படிங்கிற மாதிரி வம்சி அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. ஸோ இதனால தளபதி விஜய் ரசிகர்கள் இந்த படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த திரைப்படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த திரைப்படத்திலிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்.